தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் தொடர்பாக பிரதமர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் கூடுகிறது. தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு நிலவரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அதிமுக திமுக முனைப்பு காட்டி வருகின்றன. வேட்பு மனு தாக்கல் விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் களம் பரபரப்படைந்துள்ளது. திமுக கூட்டணியில் தங்களுக்கு குறைந்தபட்சம் 27 தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் 22 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என திமுக தெரிவிப்பதால் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. மக்கள் நீதி மையத்துடன் கூட்டணி என்று பரவும் தகவல்கள் வதந்தியே என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். மேலும் மூன்றாவது அணி மீது நம்பிக்கை இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு உள்ளாட்சித் தேர்தலில் உரிய வாய்ப்பு வழங்கப்படும். அதிமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நடைபெற்ற நேர்காணலில் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக வைகோ தெரிவித்துள்ளார். இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி உடன்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று கையெழுத்திடுகிறது. அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நீடிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. பிரேமலதா மற்றும் விஜயபிரபாகரனின் திடீர் விருப்ப மனு தாக்கலால் அதிமுக தலைமை அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மதசார்பற்ற கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தலைமையேற்க திமுக அழைப்பு விடுத்துள்ளதால் புதுச்சேரி அரசியலில் புதிய திருப்பத்துடன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 2019 ஆண்டு ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 18 வரை அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. அப்போது டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பிரபாகர் அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டதன் பேரில் திருவேற்காடு இணை ஆணையர் லட்சுமணன் தலைமையில் அறநிலையத்துறையினர் டிக்கெட் விற்பனை குறித்த ஆவணங்களை சரிபார்த்து தணிக்கை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. மாநில அளவிலான ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி 5ஆம் ஆண்டாக கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் நடைபெறுகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, மதுரை, கரூர், சேலம், கோவை, ஈரோடு, திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூரில் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகம், தொரப்பாடி பகுதிகளில் உள்ள ரேஷன் கடை மற்றும் பல இடங்களில் விழிப்புணர்வு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராஜதரப்பட்டினம் பகுதியில் சமூக நலத்துறை வட்டாட்சியர் செந்தில் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ஜெயங்கொண்டத்திற்கு மாடுகளுக்கு தீவனமாக வழங்கப்படும் வைக்கோல் வாங்குவதற்காக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவர் வைத்திருந்த 86,500 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி திருத்தணியில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு பேரணி நடத்தினர்.
திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கமலா திரையரங்கத்திலிருந்து அரக்கோணம் சாலை, மா போசி சாலை உள்ளிட்ட திருத்தணி நகரின் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு நடைபெற்றது. திருத்தணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன், ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்டோரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராஜதிரப்பட்டினம் பகுதியில் சமூக நலத்துறை வட்டாட்சியர் செந்தில் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ஜெயங்கொண்டத்திற்கு மாடுகளுக்கு தீவனமாக வழங்கப்படும் வைக்கோல் வாங்குவதற்காக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவர் வைத்திருந்த 86,500 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்ற விளம்பர பலகையில் கையொப்பமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், காரிமங்கலம், மரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்காய் விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விலை படிப்படியாக குறைந்து வந்தது. தற்போது விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் போதிய விலை கிடைக்காததால், அறுவடை கூலி கூட கிடைக்காததால் கத்திரிக்காய்களை பறிக்காமல் விவசாயிகள் செடியிலேயே விட்டுவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாமக்கல்லில் கணக்கில் வராத 11,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் சுமார் 6,00,000 ரூபாய் திரும்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இல்லை, இதுவரை 11,50,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் அப்புறம் அவங்களோட விசாரணைக்கு பிறகு இதில் ஒரு 6,00,000 திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து தகுதியான கரெக்டான ரெக்கார்டுகளை காணிச்சா அல்லது இது வந்து ஒரு முறையான டிரான்சாக்ஷன் தான் என்பதை சொன்னால் அது உடனடியாக பணம் அவர்களுக்கு உரிய அக்கௌண்ட் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தபால் மூலம் வாக்களிக்க விரும்பும் 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள் 12D என்ற படிவத்தை பூர்த்தி செய்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டுமென தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை புழுதிவாக்கத்தில் நேதாஜி காலனியைச் சேர்ந்தவர் ராஜன், இவர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடைக்கு வந்த 2 பேர் குடிபோதையில் ஜூஸ் கேட்டு தகராறு செய்த நிலையில் கடை உரிமையாளர் ராஜன் தாக்கப்பட்டு அவரின் காது அறுக்கப்பட்டது. பின்னர் அருகில் இருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து மடிப்பாக்கம் போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ராம்குமார் என்பவரை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை ஷினாய் நகரைச் சேர்ந்த தன்னார்வலர் அசோக்குமார் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி, ஒரு விரல் மை நமது தேசத்தின் வலிமை, வாக்களிப்பது நமது கடமையும் உரிமையும் என்ற வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட் ஒன்றை அணிந்து கொண்டு மக்கள் கூடும் இடங்களில் நின்று நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இவர் ஏற்கனவே பனங்கொட்டை மூலம் பொம்மைகள் செய்வது, 2021 விதைகளைக் கொண்டு அப்துல் கலாம் படத்தை வரைந்தது உள்ளிட்ட பல செயல்களை செய்து பாராட்டுகளை பெற்றவர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே டாஸ்மாக் மதுபான கடைக்கு எதிராக பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும், தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அதே சமயத்தில் டாஸ்மாக் கடை முன்பு குடிமகன்கள் டாஸ்மாக் கடை வேண்டுமென பிளெக்ஸ் பேனர் வைத்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள மீன் விற்பனை மையத்திலிருந்து வெளியாகும் கழிவு நீரை சேகரிக்க பேரூராட்சி சார்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் பணிகளை நிறுத்தக் கோரியும் மீன் விற்பனை மையத்தை வேறு இடத்துக்கு மாற்றக் கோரியும் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து மக்களிடம் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை சுற்றி 5க்கும் மேற்பட்ட அனுமதியில்லாத தண்ணீர் ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அனுமதி இல்லாமல் செயல்படும் தண்ணீர் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி அனுமதி பெற்று இயங்கி வரும் ஆலைகளின் ஊழியர்கள் காலி தண்ணீர் கேன்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனா்.
கோவை மாவட்டம் பன்னிமடை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலகத்தில் கார்த்தி என்பவர் பட்டா மாறுதலுக்காக கிராம நிர்வாக அலுவலர் சிவகுமாரை நாடியுள்ளார். அப்போது அவர் பட்டா மாறுதலுக்கு 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கார்த்தி லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் தகவல் அளித்துள்ளார். அவர்கள் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை கார்த்தி சிவகுமாரிடம் கொடுத்துள்ளார். அப்போது சிவகுமாரையும் அவரது உதவியாளர் பழனிசாமியையும் போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை பகுதியில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த மதுக்கடையை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது பறக்கும் படையினரை கண்டதும் ஊழியர்கள் தப்பியோடிய நிலையில் மீதமிருந்த 40 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்கள் குளித்தலை சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது என அப்பகுதி வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்செந்தூரில் உட்கோட்ட போலீஸ் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் உதவி போலீஸ் சூப்ரண்ட் ஹர்ஷ் சிங் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர், அதிரடி படையினர், திருச்செந்தூர் கோட்டத்திற்கு உட்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புதுச்சேரி முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். பொது முடக்கத்தினால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்று ரங்கசாமி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் சிவநேசன் என்பவர் ஆவின் பாலகத்தில் வாங்கிய பால் பாக்கெட்டில் இறந்த நிலையில் தவளை ஒன்று இருந்துள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் ஆவின் விற்பனை பிரிவு மேலாளர் ஐயங்கரன் தவளை இருந்த பால் பாக்கெட்டை வாங்கிச் சென்ற சிவநேசன் வீட்டில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பால் நிறுவனமான ஆவின் பால் பாக்கெட்டில் தவளை இருந்தது இப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய விழாவான மயான கொள்ளை திருவிழாவில் 20 கோழிகள், 3 ஆடுகள் அம்மனுக்கு பலியிடப்பட்டன. அம்மனுக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் பலியிடப்பட்ட கோழி மற்றும் ஆட்டு ரத்தத்தை கலந்து பெண்களுக்கு கொடுத்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்பது ஐதீகம். அதன்படி குழந்தை இல்லாத பெண்கள் அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 100 ஆண்டு பழமையான பஜனை கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டதால் அறநிலையத்துறையின் அனுமதியின்றி ஊரில் உள்ள சிலர் கோவிலை இடித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அறநிலையத்துறை ஆய்வாளர் சுரேஷ்குமார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இதையடுத்து கோவிலை அறநிலையத்துறையின் அனுமதியின்றி இடித்ததாக சேந்தமங்கலம் கிராம பொதுமக்கள் மீது அறநிலையத்துறை ஆய்வாளர் சுரேஷ்குமார் சுங்குவாச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மலைப்பட்டு கிராமத்தில் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் எழுதப்பட்டுள்ள அதிமுகவின் விளம்பரம் இன்னும் அழிக்கப்படாமல் உள்ளது. இதனை அகற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோல் உத்திரமேரூர் ஒன்றியங்களிலும் கட்சிக்கொடி கிராம பகுதிகளில் பெரும்பாலும் அகற்றப்படாமல் உள்ளன. இதனால் அப்பகுதியில் பிரச்சினைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பச்சனம்பட்டி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 100,000+ பக்தர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்ட பெண்களும் ஆண்களும் குழந்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாட்ஸ்அப் செயலி வாயிலாக மற்றவர்களை அழைத்து பேசுவது மற்றும் வீடியோ அழைப்பு செய்யும் வசதி மொபைல் போன்களில் மட்டுமே இருந்தது. கம்ப்யூட்டர்களில் வாட்ஸ்அப் செயலியில் உள்ள செய்திகளை பார்க்கும் வசதி மட்டுமே உள்ளது. அதை மேம்படுத்தி இனி கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்புகளிலும் வாட்ஸ்அப் அழைப்புகள் மற்றும் வீடியோ அழைப்புகள் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. பாலியல் புகாருக்கு ஆளான சிறப்பு டிஜிபியை சஸ்பெண்ட் செய்ய 10 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக டிஜிபி திரிபாதியிடம் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சிறப்பு டிஜிபி பெண் எஸ்பியை தடுத்த செங்கல்பட்டு எஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் புகாரை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், சிறப்பு டிஜிபியை கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளது மட்டும் போதாது, அவர் மீது மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பரம்பாக்கம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து சாலையில் சரக்கு லாரி ஒன்று கவிழ்ந்தது. இந்த விபத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
அதிக பாரம் ஏற்றிச் சென்றதே விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. ராஜபாளையம் தொகுதியில் 334 வாக்குச்சாவடிகள் மற்றும் ஊராட்சியுடன் இணைந்த சாத்தூர் தொகுதியில் 84 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 418 வாக்குச்சாவடிகள் தேர்தல் ஆணையம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 4 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜபாளையத்தில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. டிஎஸ்பி நாகசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 7 ஆய்வாளர்கள், 11 உதவி ஆய்வாளர்கள், 19 கூடுதல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட 152 பேர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் தேர்தலுக்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து ஆலங்குடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்குகள் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்களால் நடத்தப்பட்ட இந்த முகாமில் மார்ச் 15 தேதிக்குள் தபால் வாக்கு செலுத்த விருப்பமுள்ளவர்களை அணுகி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் வழிமுறைகளை எடுத்துக்கூற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உள்ள வகுப்பறை அனைத்திலும் ஆம்பூர் நகராட்சி ஊழியர்கள் கிருமி நாசினி தெளித்தனர். சக மாணவர்கள் 10 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது.